தலைமைச் செயலாளர் உள்ளிட்ட அரசு உயர் அலுவலர்களே, முத்திரை திட்டங்கள் தொடர்பான இரண்டாவது ஆய்வுக் கூட்டத்தினை தற்போது நம்ம முடிச்சிருக்கிறோம். ஒவ்வொரு செயலரும் தங்களது துறையின் சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய முக்கியத்துவம் வாய்ந்த திட்டங்களுடைய அந்த பணியினுடைய முன்னேற்றங்களை குறித்து இங்கே நீங்கள் விளக்கமாக தெரிவிச்சிருக்கிறீங்க. பணிகள் முடிவுறக்கூடிய காலம் குறித்தும் குறிப்பான உறுதிமொழிகளையும் நீங்கள் இங்கே அளிச்சிருக்கிறீங்க. அவற்றையெல்லாம் நிச்சயம் நிறைவேற்ற நம்பிக்கை எனக்கு நிரம்ப இருக்கிறது. இந்த திட்டங்கள் குறித்து முதலமைச்சர் நிலையில் ஏன் ஆய்வு மேற்கொள்ளப்படுகிறது என்றால், ரெண்டு காரணங்கள் உண்டு. ஒன்று, இவை அரசினுடைய முன்னுரிமை திட்டங்கள் மட்டுமல்ல, தமிழ்நாட்டினுடைய பெருமையை உயர்த்தக்கூடிய திட்டங்களாக அமைந்திருக்கிறது. இவற்றில் தாமதம் ஏற்படுவது தவிர்க்கப்பட வேண்டும், தீவிரமாக கண்காணிக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஆய்வுக் கூட்டத்தை நாம் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். இரண்டாவதாக, முக்கிய துறைகளை சார்ந்திருக்கக்கூடிய செயலாளர்களாகிய நீங்கள் அனைவரும் அரசினுடைய பெருந்திட்டங்கள் குறித்து அறிந்திருக்க வேண்டும். ஒரு திட்டத்தின் செயலாக்கத்திற்கு மற்றொரு துறை தேவையான அனைத்து அனுமதிகளையும் வழங்கி தேவையற்ற கேள்விகளை தவிர்த்து முன்னேறி செல்ல பாதை வகுத்திட வேண்டும். அதற்கு உங்களுடைய முழு ஒருங்கிணைப்பு பங்களிப்பு அவசியம் தேவை. அதற்காகவும் தான் இந்த ஆய்வுக் கூட்டம். அரசு நிர்வாகம் என்பது நாம் அனைவரும் சேர்ந்து இழுக்கக்கூடிய தேராகும். அதை விரைவாக செய்தால் நிர்வாகம் நேராகும். தேர் நிலையிலேயே இருப்பதற்காகவே செய்யப்பட்டதல்ல. திட்டங்கள் காகிதத்தில் இருப்பதற்காக வரையறப்பட்டதல்ல. ஆகவே செயல் 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 என செயல் வீரர்களாக நீங்கள் செயல்பட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். சார்நிலை அலுவலர்களது பணிகளை தொடர்ந்து நீங்கள் ஆய்வு செய்ய வேண்டும். தொடர்ச்சியான ஆய்வுகளை தொய்வில்லாத நிர்வாகத்தை உருவாக்க முடியும். சாதாரண நன்மைக்கூடிய திட்டங்களை கூட முழுமையாக குறிப்பிட்ட காலத்திற்குள் செயல்படுத்தும் போது அது முழு நன்மையை ஏற்படுத்திவிடும். பெரிய நன்மை அளிக்கக்கூடிய திட்டங்களை அரைகுறையாக செயல்படுத்தும் போது சிறு நன்மை கூட விளையாமல் போய்விடுவது உண்டு. இதற்கு ஒரே ஒரு காரணம், கடந்த காலத்தில் புறக்கணிக்கப்பட்ட உழவர் சந்தைகள், இவை அனைத்துமே நிர்வாகத்தின் கையில், அதாவது உங்கள் கையில் தான் இருக்கிறது. அதனால்தான் பொதுவாக திட்டங்களை அதிகாரிகளின் குழந்தைகள் என்று சொல்வார்கள். அதிகாரிகள் கவனித்து பேணி பாதுகாத்தால் அவை வளரும், அதிகாரிகள் கவனிக்க தவறினால் அவை மெலியும். ஆனால் நமது மாநிலத்து பல துறைகளில் பல திட்டங்களில் நல்ல முன்னேற்றம் காணப்படுவது மகிழ்ச்சியாக இருக்கிறது. இவ்வாறான செயல்பாடுகளே மக்களுக்கான பொற்காலமாக அமையும். அத்தகைய பொற்காலத்துக்கான அடித்தளத்தை உருவாக்க திட்டமிட்டு செயல்பட்டு வருகிறோம். இன்றைய ஆய்வின் போது பல்வேறு சிறப்பு திட்டங்கள் விரைந்து நிறைவேற்றப்படுவதை நான் கவனித்தேன். அந்த திட்டங்களை தொடர்பான துறை செயலாளர்களும் அதை சொன்னாங்க. அதுக்குள்ளபடி என்னுடைய பாராட்டுக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே சமயம் சில திட்டங்களில் காணப்படும் தொய்வினையும் கவனித்து பார்த்தேன். அதில் இருக்கக்கூடிய சுணக்கத்தையும் நான் அறிந்து கொண்டேன். அதையும் சுட்டிக்காட்ட வேண்டிய பொறுப்பும் கடமையும் எனக்கு இருக்கிறது. அவை என்னென்ன திட்டங்கள் என்று தனிப்பட்ட முறையில் நான் குறிப்பிட விரும்பவில்லை. அதை நீங்களே நன்றாக அறிவீர்கள். அவற்றை நிறைவேற்றுவதற்கு எந்த அளவு கால நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளதோ அந்த கால வரையறைக்குள்ள அவற்றை முழுமையாக நிறைவேற்றிட சம்பந்தப்பட்ட துறையினுடைய செயலாளர்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். திட்டங்களை வகுக்கவும் நிறைவேற்ற வழிமுறைகளை சொல்லவும் துறைசார் வல்லுநர்கள் குழுவை அமைச்சிருக்கிறோம். அவர்களது ஆலோசனைகளை முழுமையாக பெறுங்கள். அந்த ஆலோசனையை பெற்று அதை முழுமையாக செயல்படுத்துங்கள். திட்டத்திற்கென அளிக்கப்பட்ட நிதியினை முழுமையாக செலவிட்டு அந்த பணியினை துரிதப்படுத்துங்கள். இன்றைய ஆய்வுக் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்ட திட்டங்கள் தொடர்பான பணிகளில்
குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை அடுத்த ஆய்வுக் கூட்டத்தில் நான் நிச்சயம் காண்பேன் என்ற நம்பிக்கை எனக்கு நிரம்ப இருக்கிறது. இன்னும் 2 மாதங்கள் கழித்து இது போன்ற ஆய்வுக் கூட்டத்தில் உங்களை எல்லாம் சந்திக்கக்கூடிய வாய்ப்பை பெறுவேன் என்பதை மாத்திரம் இந்த நேரத்தில் தெரிவித்து கலந்து கொண்டது மட்டுமல்ல கலந்து கொண்டு உறுதி தந்திருக்கக்கூடிய இங்கு பல பிரச்சனைகளை சுட்டிக்காட்டியிருக்கக்கூடிய உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றியை தெரிவித்து என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி.